பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகுதான் காயத்ரி ரகுராம பற்றி தற்போது சமூக வலைதளத்தில் ஏகப்பட்ட செய்திகள் வந்துட்டு இருக்குங்க. அந்த செய்திகள் எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயம் தெரியாது. ஆனால் இது வந்துட்டு கிட்டத்தட்ட சமூக வலைதளத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் தற்போது இருந்து வந்துட்டு இருக்கு. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காயத்ரி ரகுராம் ஆல்ரெடி தான் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு தாங்க சினிமா ஃபீல்டுக்குள்ளேயே வந்திருக்காங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையே ஆகாதுங்க. முதல்ல வந்துட்டு காயத்ரி ரகுராம் சினிமாவில் நடிக்க வந்தப்போ நடிகையாகத்தான் வந்தாங்க. அவங்க நடித்த படங்கள் எதுவுமே சரியா ஓடாததுனால திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அமெரிக்காவில் இருக்க தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாரம் கூட சும்மா இல்லாம அந்த தொழிலதிபரின் தங்கச்சியை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. இதனால அவங்க பயங்கரமா கோவப்பட்டு பேசியிருக்காங்க. உடனே அவ்வளவுதான், என்கிட்ட வரதட்சணை கேட்கிறாங்க, 1.5 கோடி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்க போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் சென்னைக்கு வந்து சென்னையிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. தொல்லையை கைவிட்டால் போதும் அப்படின்னு அந்த அமெரிக்க மாப்பிள்ளையும் என்ன பண்ணியிருக்காருனா, காயத்ரிக்கு வந்துட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அமிச்சிட்டாரு. இவங்க டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. இப்படி பேசி பேசியே வந்துட்டு எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக அசிங்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய காயத்ரி. அது மட்டும் இல்லை, மேடையில் நம்மளுடைய கமல் சார் கூட பேசும்போது கூட வந்துட்டு தற்போது புதுசாக ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. சரி ஓகே, இந்த அளவுக்கு அடிப்பட்ட காயத்ரி உள்ள ஒரு செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது அமைதியாக இருந்திருக்கணும். தற்போது அவங்க வந்துட்டு பயங்கரமாக பேசி 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 தமிழக மக்கள் எல்லாருக்கிட்டையுமே அதிக அளவில்